இந்த உலகத்தில் நாம் பிறந்தது முதல் மரணமாகும் வரை என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோமோ அந்த கற்றுக்கொள்கிற எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு தனிநபரின் கண்ணோட்டம் அப்படியாகத்தான் இருக்க முடியும். ஏதோ ஒரு தனிநபருடைய பெர்ஸ்பெக்டிவ், அந்த பெர்ஸ்பெக்டிவை தான் நாம் பாடமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் பிறந்தது முதல் கடைசி வரை. எல்கேஜியில் ஏ ஃபார் ஆப்பிள் அங்கே ஆரம்பித்து நீங்கள் ஐன்ஸ்டீனோட தேரி, நியூட்டனோட தேரி வரைக்கும் என்னென்னவெல்லாம் கற்றுக்கொள்கிறீர்களோ இது அனைத்தும் எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு தனிநபருடைய கண்ணோட்டத்தை தான் பாடமாக மாற்றி அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். இப்போ பாருங்கள், புள்ளிமான் மிக அழகாக இருக்கிறது, குரங்கு மிக அசிங்கமாக இருக்கிறது. இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, எனக்கு யார் சொல்லி கொடுத்தது? ஒன்று என்னுடைய அம்மாவோ, அல்லது என்னுடைய நண்பனோ, அல்லது என் பள்ளியில் இருந்த வாத்தியாரோ, அல்லது அந்த புள்ளிமானை நான் பார்த்த பொழுது என் அருகில் இருந்த நண்பரோ, யாரோ ஒருவர் தான் சொல்லி இருக்க வேண்டும், ஆக பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அந்த உடம்புல புள்ளி புள்ளியா, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்று சொல்ல 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 என் மனதிற்குள் ஆமாம் அப்படியா, இந்த புள்ளிமான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது 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 என்று ஒரு முறைக்கு ஆயிரம் முறை சொல்ல 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 என் மனதில் புள்ளிமான் அழகாக இருப்பது போன்றும், குரங்கு பாரு எவ்வளோ அசிங்கமாக இருக்காது, மூஞ்சி பாரு, அது பல்ல பாரு, அது கண்ணை பாரு என்று சொல்ல 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 குரங்கு அசிங்கமான ஒரு உருவமோ என்று எனக்குள் பதிந்து போகிறது. இது இந்த உலகத்தில் ஒரு பாடமாக எல்லோருக்குமே புள்ளிமான் அழகாகவும் குரங்கு அசிங்கமாகவும் ஒரு கண்ணோட்டத்தை யாரோ திணித்து விட்டு செல்கிறார்கள். நான் இந்த பதவியின் மூலம் சொல்ல வருவது என்னவென்றால், கன்க்ளூஷனை இப்போவே சொல்லிட்டு நான் என் பதவியை தொடர்கிறேன். சமுதாயம், மனிதர்களே, பெருமக்களே, சமுதாயம் உங்களுக்குள் திணிக்கிறது, நிறைய விஷயங்கள் திணிக்கிறது. அந்த திணிக்கிற விஷயங்களை நாம் யோசிக்க வேண்டும். இதுதான் கன்க்ளூஷன், இந்த பதிவுடைய கன்க்ளூஷனே இதுதான். மறுபடியும் நான் விஷயத்திற்கு வருகிறேன். புள்ளிமான் அழகு என்றும், குரங்கு அசிங்கமான ஒரு பிராணி என்றும் நமக்குள் திணித்து வைத்து செல்கிறார்கள். புலி குடூரமான மிருகம், பசுமாடு மிக மிக சாந்தமான மிருகம். நீங்க பாருங்க, அதாவது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய கண்ணோட்டத்தில் அந்த புலியை என்னால் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர முடியல. பசுமாடா நான் நினச்சா பால் கறந்துக்கலாம், அது ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. சாப்பாடு கூட ரொம்ப சாஃப்டாக, அது ஒரு வெஜிடேரியன், புல்லு தான் சாப்பிடுது. நான் போய் பால் கறக்கும் போதெல்லாம் அதோட மாட்டு சாணம் கூட எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதோட கோமியம் கூட வந்துட்டு எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ சாதுவான பொருள், கடைசியில் அதை நான் வெட்டி நான் கறி போட்டு சாப்பிட்டா கூட அது ஒன்றும் என்னை விட்டு தப்பிச்சு போக மாட்டேங்குது, என்னை முளைக்க மாட்டேங்குது, என்னை கடிச்சு குதற மாட்டேங்குது. புலி அதெல்லாம் பண்ணுது. எனவே புலி குடூரமான வைல்ட் அனிமல், புலி குடூரமான மிருகம், உலகத்திலேயே சாதுவான பிராணி எது என்றால் பசுமாடு. இதெல்லாம் பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவாகத்தான், மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவாகத்தான் நான் பார்க்கிறேன். பாருங்க, என்னுடைய இன்னொரு தனிப்பட்ட அனுபவத்தையும் நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் சென்னையில் சோழிங்கநல்லூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது. என்னுடைய பல்கலைக்கழகத்திற்கு நான் பயணித்து வரும்பொழுது, பேருந்தில் பயணித்து வரும்பொழுது அந்த சோழிங்கநல்லூர் என்கிற பகுதியை பேருந்து அப்படியே கிராஸ் பண்ணி வரும். நான் முதன்முறை அந்த பயணத்தில் செல்லும் பொழுது அந்த சோழிங்கநல்லூர் பகுதியை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு நாற்றம் ஒன்று அடிக்கும். அந்த முதல் முறை நான் வந்த பொழுது பஸ்ஸில் யாரோ போட்டு விட்டானோ அப்படித்தான் நான் நினச்சேன், அப்புறம் மறந்துட்டேன். அடுத்த நாள் அதே பகுதியில் வரும்பொழுது அதே இடத்தில் அதே நாற்றம் அடித்தது. இங்கே பாருங்க, அந்த நாற்றம் என்கிற வார்த்தைக்கு நான் வருகிறேன். சரியா, நறுமணம் என்கிற வார்த்தையையும் நாற்றம் என்கிற வார்த்தையையும் சமுதாயம் எனக்குள் எப்படி திணித்தது என்பதற்கு நான் வருகிறேன். அதே பகுதியில், அந்த சோழிங்கநல்லூர் என்கிற பகுதியில் அடுத்த நாள் நான் வரும்பொழுது அதே நாற்றம் அடித்த பொழுது, ஓ அது எப்படி இந்த இடத்துல வரும்போதே பஸ்ஸில் இருக்கிறவன் யான் போட்டுட்டு இருக்க முடியாது, எனவே இந்த இடத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய கழிவு இருக்க வேண்டும், ஏதோ ஒரு கக்குஸ் இருக்குதா, இல்லைன்னா ஏதாவது சாக்கடை ஓடுதா, இப்படி ஒரு நாற்றம் அடிக்கிறது. இது சாக்கடை நாற்றம் மாதிரி கூட தெரியலையே, மனிதனுடைய கழிவு மல நாற்றம் போல அல்லவா இருக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே வரேன். ஒரு நாள், இரண்டு நாள், பல மாதங்கள் கழித்த பிறகு எனக்கு ஒரு உண்மை தெரிந்தது. அதுவும் என் மாணவன் தான் சொன்னான். எனக்கு ஒரு உண்மை தெரிந்தது, அந்த சோழிங்கநல்லூரில்
ஆவின் பால் பண்ணை இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டுக்கே பால் சப்ளை பண்ற அந்த ஆவினுடைய ஹெட் குவார்டர்ஸ் அங்கதான், ஹெட் ஆபீஸ் எங்கதான் இருக்குது. அந்த பாலை ஃபுல்லா அங்கதான் வந்துட்டு லாரி லாரியா ஃபுல்லா சென்னை முழுவதும் தமிழகம் முழுவதும் அங்கிருந்து தான் வந்துட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த ஆவின் பால் அங்கதான் வந்துட்டு தயாரிக்கப்படுகிறது. அந்த பாலுடைய வாடை தான் இந்த மாதிரி வருது என்றவுடன் என் யோசனை வேறு ஊர் செல்கிறது. இது போன்ற வாடையை நாற்றம் என்று எனக்கு சொல்லி கொடுத்தது யார்? நீ பாருங்க, நான் உனக்கு கேட்கிறேன், ஒரு சாக்கடை நாத்தம், சரியா, அந்த நாத்தம் அடிச்சுட்டு இருக்குது, அது பக்கத்துல ஒரு பச்சை குழந்தைய போய் உட்கார வைங்களேன், அந்த குழந்தைக்கு மூக்க புத்தணும்னு தெரியாது, அது வாட்டுக்கு உட்காந்து அது வாட்டு விளையாடிட்டு இருக்கும், சரியா. அந்த குழந்தை வளர 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 அம்மாவை பார்த்து அம்மா வந்து இது போன்ற நாற்றம் வந்தவுடன் ஐயோ என்று மூக்கை பொத்துவதை பார்த்து அந்த குழந்தையும் கற்றுக்கொள்கிறது, ஓ இந்த வாடை அசிங்கமான வாடை போல, இந்த வாடை கேவலமான வாடை போல, நானும் மூக்கு பொத்த வேண்டும் போல, நான் சுவாசிக்க கூடாது போல என்று மூச்சை பொற்றி மூச்சை பொத்தி கொள்கிறது. ஒரு மல்லிகை போய் அந்த அம்மா ஆ என்று சுவாசிக்கும் பொழுது அந்த குழந்தை பார்த்து, ஓ இந்த வாடை அற்புதமான வாடை போல, இதையெல்லாம் என் அம்மாவிற்கு யாரோ சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், என் அம்மா எனக்கு சொல்லி கொடுக்கிறார், இப்படி இந்த வாடை கெட்ட வாடை, இந்த வாடை நல்ல வாடை. பெருமக்களை நான் ஒன்று சொல்லட்டுமா, சாக்கடை நாற்றத்தை நுகர்ந்து உங்கள் உடல் கெட்டு போவதை விட பெர்ஃப்யூம் அடித்து அந்த ஆல்கஹாலை நுகர்ந்து நுகர்ந்து உங்கள் உடல் அழிந்து போவது உச்சபட்சம். இப்போ இந்த மாதிரி சமுதாயம் எனக்குள்ள நிறைய சொல்லி 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 கொடுத்துக்கிட்டே வருது.